ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. முதல் பாசுரமான மார்கழி திங்களிலே அஷ்டாட்சரத்தையும் இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்களில் துவயத்தையும் குறிப்பிட்டு காட்டிய ஸ்ரீ ஆண்டாள் இந்த மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற பாசுரத்திலே சரமஸ்லோகத்தை சூச்சிப்பிக்கிறாள். பொதுவாக ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரமன் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் ஆண்டாளின் திருவுள்ளம் அது அன்னு. இப்போ உத்தமன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போது நாலு விதமான மனுஷா இருக்கா, அதில் உத்தமன், மத்தியமன், அதமன், அதமாதமன். இந்த அதமாதமன் இருக்கானே, எனக்கு ஒரு கண்ணும் போனாலும் பரவாயில்ல பெருமாளே, எங்காச்சும் எழுத்தாத்து மாமாவுக்கு ரெண்டு கண்ணும் போனோம், அவர் அந்த ரெண்டு கண்ணும் போனதுக்கப்புறம் எங்கே சோஃபா இருக்குது, எங்கே சேர் இருக்குதுன்னு தெரியாது, இப்படி கையை கையை ரெண்டு கையையும் விரிச்சுண்டு அதை பார்த்துன்னு அதை இந்த ஒத்த கண்ணால் பார்த்து நான் ரசிக்கணும்னு நினைக்கிறானே, இப்படிப்பட்டவன் அதமாதமன். தான் வாழ்வதற்காக பிறரை ஹிம்சிப்பவன், திருடுறது, பிட்பாக்கெட் அடிக்கிறது, இப்படிப்பட்ட பரஹிம்சை பண்ணி தன் வயிறு வளர்க்கிறானே அவன் அதமன். இப்போ நம்ம போல நாமும் வாழ்ந்து கொண்டு பிறரையும் வாழவித்து கொண்டு த லெட்டன் லிவ் அண்ட் லெட் லிவ்னு சொல்கிறா பாருங்கோ, அந்த மாதிரி தானும் வாழ்ந்துண்டு மற்றவாளையும் வாழும்படியாக செய்து கொண்டிருப்பவன் மத்தியமன். உத்தமன்னா தான் கெட்டாலும் பரவாயில்லை, தனக்கு என்ன அபவாதம் நேர்ந்தாலும் பரவாயில்லை, மற்றவா நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் உத்தமன். இதில் திருவிக்ரம அவதாரத்தில் உத்தமன்னா அது சரியாக போகிறது, ஏன்னா அவன் தன்னுடைய திருவடி துகளை நாம் கேட்காதையே இந்த ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் கொடுத்தான், அதனாலே அவனை உத்தமன்னு சொல்கிறது அது ரொம்ப சரி. ஆனால் இங்கே கிருஷ்ணனை போய் உத்தமன்னு ஆண்டாள் சொல்கிறாள்னு சொல்கிறாளே, இது சரிப்பட்டு வருமா? த்யாவா பிருத்துவ்யோ இதம் அந்தரம் ஹி வியாப்தமத்யாவா ஏகேன திசஸ்ஸ சர்வாஹான்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தான். தன் உடலாலேயே இந்த உலகம் முழுக்க வியாபித்து நின்னதை இந்த அர்ஜுனன் சொன்னானா இல்லையா, சரி உலகளந்தது சரி அது ஒத்துக்கலாம், ஏன்னா அவன் விஸ்வரூபத்தில் எல்லாம் தெரிஞ்சுது. சரி, கிருஷ்ணன் நிஜமாலுமே உத்தமனான்னா கிருஷ்ணனை காட்டிலும்
உத்தம குணத்துக்கு வேற யாரையும் நாம் உதாரணமாக சொல்ல முடியாது. இதை நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா, இது இதே ஆண்டாளே ஏலா பொய்குளரைப்பாரே இங்கே போதக் கண்டீரேன்னர். இப்படி வாயை திறந்தாலே பொய், அப்புறம் எத்தனையோ ஐப்பாடி பெண்களை அடவிட்டு, இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோமே கிருஷ்ணனுடைய சரித்திரத்தில். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனை எப்படி உத்தமன்னு ஒத்துக்க முடியும்னா, கிருஷ்ணனை உத்தமன்னு ஒத்துக்கணும்னா இந்த பரீட்சித்தினுடைய விருத்தாந்தத்தை பார்க்கணும். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான், அந்த பாண்டவாளுடைய வம்சமே அழிஞ்சு போயிடணும்னு. அதில் உத்தர அபிமன்யுனுடைய பாரியா உத்தரையனுடைய கர்ப்பத்தில் அந்த பிரம்மாஸ்திரம் போய் எரிச்சுடுத்து, அது கறிக்கட்டையாக விட்டு, அவ கிருஷ்ணான்னு அந்த துவாரகைக்கு கிளம்ப இருக்கிற அந்த கிருஷ்ணங்கிட்ட ஓடி வந்தான். ஓடி வந்து விடும்போது அந்த கறிக்கட்டையை பிரசவித்தா. அப்போது ஆகாசத்தில் ஒரு அசரீரி வாக்கு, எவன் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லவில்லையோ, மனசால கூட ஒரு பெண்ணை நினைக்கவில்லையோ, அப்படிப்பட்ட சத்தியசந்தனும் அப்படிப்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரியும் அவனுடைய கால்பட இந்த கறிக்கட்டை குழந்தையாகும்னு சொல்கிறது. பகவான் எல்லாரையும் பார்க்குறான், யாரும் முன்வர தயாராக இல்லை. தர்மபுத்திரன் ரொம்ப தர்மிஷ்டன் அப்படின்னு பொய்யே சொல்ல மாட்டான்னா அவனும் வல்ல. ஏன்னா அவனும் தான் பொய் சொன்னதாக நினச்சான். ஏன்னா இந்த அஸ்வத்தாமா ஜஹா குஞ்சரஹான்னு சொல்லி அந்த இது துரோணரை வீழ்த்துறதுக்காக ஒரு தந்திரம் பண்ணான் இல்லையா, அதனால் நானும் பொய் சொல்லியிருக்கேன், இந்த திரௌபதியை தவிர எனக்கு இன்னும் எத்தனையோ பத்தினிகள், அதனால் நான் அந்த அசரீரி வாக்கு சொன்னவன் இல்லைன்றான். பகவான் தான் முன்னால் வந்தான், நான் விளையாட்டுக்கு கூட ஒரு பெண்ணை நினைக்க மனசளவில் கூட நினைக்காதவன் என்பது சத்தியமானால் உண்மையானால் நான் பொய் சொல்லாதவன் என்பது உண்மையானால் இந்த கறிக்கட்டை குழந்தையாகட்டும்னு தன்னுடைய காலை வச்சான் அந்த கறிக்கட்டை மேலே. அது உடனே குழந்தையாச்சு. அந்த குழந்தைக்கு பரீட்சித்துன்னு அவனே பேர் வச்சான். ஏன்னா எம்பெருமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் அவனுடைய பொய்யாமையும் பரீட்சித்து பிறந்ததனாலே அதுக்கு பரீட்சித்துன்னு பேர். இம்முன்னாலேயும் அவள் வம்சத்தில் இந்த குரு வம்சத்தில் முன்னாலேயும் எந்த ராஜாவுக்கும் இந்த பேர் கிடையாது, அவனுக்கு பின்னால் வந்த ராஜாக்களுக்கும் இந்த பேர் கிடையாது, இவனுக்கு மட்டும் ரொம்ப விலட்சணமாக அன்வர்த்தமான பேர் இது. ஏன்னா எம்பெருமானுடைய நைட்டிக பிரம்மச்சரியத்தையும் பொய்யாமையும் பரீட்சித்து வந்ததனாலே பரீட்சித்துன்னு பேர். உத்தமஹா புருஷஸ்தவன்யஹான்னு கிருஷ்ணன் உத்தம புருஷனாகவே சொல்லப்பட்டவன், அதனால் ஓங்கி உலகளந்தவன் திருவிக்கிரமன் அல்ல கண்ணனே என்பது ஆண்டாளுடைய திருவுள்ளம். நாம் நமது உண்மை சொரூபத்தை அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்தத்தினாலே தெரிந்து கொள்கிறோம். தாசனான சேஷனான நாம் துயமந்திரத்தினாலே சரணாகதியை பண்ணுறோம். சர்மஸ்லோகத்திலே தானே பகவான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு ஒன்னாலே பண்ண முடியாததான பக்தியோகாதிகளை அப்படிப்பட்ட தர்மங்களை விட்டுட்டு என்ன ஒருவனையே நீ சரணமாக பற்று அப்படின்னு சொன்னானா இல்லையா அர்ஜுனன்ட்ட. அப்படி நீ என்ன சரணாகதி பண்ணினால் சரணமடைந்தால் நான் உன்னுடைய அனைத்து பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு
மோக்ஷம் அளிக்கிறேன் கவலைப்படாதேன்னு ஆசுவாசப்படுத்தினானா இல்லையா? அதைத்தான் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசகான்னு சொன்னானா சொல்லலையா? சரி, எங்கே சந்தேகப்படுவானோன்னு மாசுசகா கவலைப்படாதே அப்படின்னு சொன்னானா இல்லையா? இப்படிப்பட்ட அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனான கிருஷ்ணனுடைய பேர் பாடி, அந்த எம்பெருமானுடைய பெயரை பாடுவதாலே என்ன லாபம் நமக்கு? பகவான் பேரை பாடுறதுனால நாம் அவனுடைய அத்தியந்த பிரீத்திக்கு ஆளாகின்றோம். எந்த கிருஷ்ணனை சரணமடையாவிட்டால் இக்கொடிய பிரபத்தியாகிற மாயையை நாம் தாண்ட முடியாதோ அந்த கிருஷ்ணனுடைய பெயரை நாம் பாடவே வேணும். இப்போது சரமஸ்லோக ஜபம் பண்ணுறோமோனோ, அப்போது அதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் சொல்கிறோமோனோ, அதில் யத் பிரபத்தியம் வினா சர்வைஹி யஸ்ய மாயா துரத்யயா தனஞ்சய ரதஸ்தம் தத் பிரபத்தியே சரணம் மகான்னு தானே சொல்கிறோம். அப்போது சரணாகதி பண்டவனுக்கு அகங்கார மமக்காராதிகள் சர்வ நிச்சயமாக தொலையும். அடியேன் தாசன் அப்படின்றதான பதங்கள், தாசோஸ்மி அப்படிங்கிறது தானாக வருமா, அவன் பிரயத்தனப்படணுங்கிறதே இல்லை, அது தானாகவே அவனுக்கு கை வரும். மே மேன்னு கத்தின ஆடு புலியினாலே அடித்து கொல்லப்பட்டு தின்னப்பட்டது. அதைப்போல் நாமும் நான் நான் மம மம அகம் மே மே அப்படின்னு சொல்லுன்றிருந்தோம்னா யமன்கிற புலியினாலே நாமும் அடிக்கப்பெற்று நரகத்தை அனுபவித்து பிறகு புனரபிஜனனம் புனரபி மரணம்னு திரும்ப திரும்ப பிறந்து செத்துகின்றிருப்போம். நம்மாழ்வாரும் கூட நீர் நுமது என்று இவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் அதற்கு நேர் நிறை இல்லேன்னார். அப்போது அந்த அகங்கார மமகாரத்தை அகங்கார மமகாரன்னு அப்படியே சொல்கிற நான் எனதுன்னு சொல்லலை, அது அந்த பத்து பாசுரங்களுமே பரோபதேசம், பிறருக்கு உபதேசிக்கிறதான பதிகம். அதில் நீர் நுமதுன்னு ஆழ்வார் நம்மளை சொன்னார்னா அப்போ நான் அர்த்தம் நான் எனதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போது நான் எனது என்று இதை வேர் முதல் மாய்க்கணும், இந்த ஆணி வேர் சல்லி வேரோடு பேர்த்து எரியணும். அப்படி எரியலன்னா அது திருப்பி துளிர் விட்டுடும். அதனால் அந்த இதை கண்டிப்பாக பண்ணணும். அது நம இதி த்வே இது மம இதி த்வே அக்ஷரே மிருத்யுன்னார். அந்த மிருத்யு நமக்கு எதுன்னா இந்த என்னது என்னதுன்னு இந்த பொசசிவ்னஸோடு இருக்கும் பாருங்கோ, அதுதான் நமக்கு மிருத்யு. அதை முதல்ல தொலைக்கணும். இந்த நான் நான் சொல்கிற இடத்தெல்லாம் அடியேன் தாசன் சொல்லிவிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் இந்த என்னது அப்படிங்கிறத மமக்காரம் தோற்றுறதான அந்த பொசசிவ்ஸ்னம் வரும்போது சொல்ல முடியாது, அது சொல்கிறதும் இல்லை நாம். அதனால் அத்தை முதல்ல தொலைக்கணும். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் நாம் எல்லோரும்னு அர்த்தம் இந்த இடத்துல, நம் பாவைக்கு பாவையானது சரணாகதி. அப்போது நாம் அனுஷ்டிக்கிறதான இந்த சரணாகதி, அப்போது நாம் எல்லாரும் இந்த சரணாகதியை பண்ணிகண்டுன்னு அர்த்தம். சாற்றி பிறருக்கும் இதன் அவசியத்தை உணர்த்தி அவர்களையும் அந்த பிரபத்தியை செய்யும்படி தூண்டி நீராடினால் நாமும் அனுஷ்டித்து பிறருக்கும் உபதேசித்து அனுஷ்டிக்கும்படி பண்ணுவது. இப்போது திருப்பாவேல நீராட்டம் நீராட்டம்னு நிறைய வரும். முதல் பாசுரத்திலேயே நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர்னா,
ஆனால் 30 பாசுரத்தில் எங்கேயாவது போய் யமுனா நதியிலே தீர்த்தா மாடினாலோ, இல்லை எங்கேயாவது தீர்த்தா மாடினதாகவா எங்கேயாவது ஆண்டாள் சொல்கிறாளா? இல்லையே. அப்போது நீராடினால் என்கிற பதத்துக்கு நாம் ஷரணாகதி பண்ணுவது அப்படிங்கிறது தான் அர்த்தம். தீங்கின்றி நாடெல்லாம். சரி, இங்கே தீங்கு என்பது என்ன? அதாவது இது மூணு வகை: தேகாத்ம பிராந்தி, ஸ்வஸ்வதந்திர பிராந்தி, அந்யாருக சேஷத்துவ பிராந்தி. இன்னும் மூணு பிராந்தி இருக்கு. இதாவது சரீரமே ஆத்மானு முதல்ல நினைக்கிறான் பாருங்கோ, அது தேகாத்ம பிராந்தி. சரி, நான் வேறு, ஆத்மா வேறு, இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுனுட்டான். ஆனால் தன்னை சுதந்திரன், தனக்கு எல்லா செயலையும் செய்ய சுதந்திரம் இருக்குதுன்னு அவன் நினச்சான்னா அவன் பாழா போட்டான். அப்போது சுதந்திர பிராந்தி போய் அடியேன் சுதந்திரன் இல்லை, அடியேன் பரதந்திரந்தான்ங்கிறத அவன் மனசில் எப்போதும் நினச்சிட்டுருக்கணும். அந்யசேஷத்துவ பிராந்தி, இந்த தேகாத்ம பிராந்தியும் போய் சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சு விட்டான். சுதந்திர பிராந்தி போய் அப்போது தான் சுதந்திரன் இல்லை, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட பரதந்திரனுங்கிறதையும் தெரிஞ்சு விட்டான். ஆனாலும் தான் யாருக்கு அடிமைப்பட்டவன்னு தெரிஞ்சால் அது தெரியாத என்ன பண்ணிவிட்டான், இதில் க்ஷுத்ர தெய்வங்கள் காலில் போய் விழுந்தான். இது அந்யசேஷத்துவ பிராந்தி போகணும். அப்போ அனன்யார்க சேஷத்துவம் சித்திக்கணும். அந்த எம்பெருமானை தவிர வேறு பலனை நாம் யாசிக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, தன்னை ரட்சித்து கொள்ள தன்னால் முடியும்னு நினைக்கிறது இருக்குங்க சுரக்ஷணம். இந்த சுரக்ஷணம் ரொம்ப ஆபத்தானது. இதை விடணும். என்னை என்னால் எக்காலத்திலும் ரட்சித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது ரொம்ப திருட நிச்சயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னவோ நமக்கு சொந்தக்காரா, ரிலேட்டிவ்ஸு, உற்றார் உறவுகளை மட்டும் பந்துக்களாக நினைக்காமல் எம்பெருமானை மட்டுமே நமக்கு உற்ற பந்துவாக நாம் நினைக்க வேண்டும். இப்படி இல்லாமல் இருந்தால் தேகாத்ம பிராந்தி, சுதந்திர பிராந்தி, அந்யசேஷத்துவ பிராந்தி, தன்னை ரட்சிக்கத்து கொள்ள தன்னால் முடியும்னு நினைக்கிறது, அப்புறம் நம்மளுடைய பந்துக்களான அப்பா அம்மா உற்றார் உறவினர் பொண்டாட்டி பிள்ளைகள் இவாளை மட்டும் பந்துக்களாக நாம் நினைக்கிறது இருக்கே, இந்த ஐந்து விஷயமும் நமக்கு தீங்கை கொடுக்கும். இப்போது தன்னை ரட்சித்து கொள்ள தன்னால் முடியும்னு நினைக்கிறவன் அது அவனால் ரட்சிக்க முடியுமா? ரட்சித்து தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியுமா? இப்போது மகாபாரதத்தில் இந்த திரௌபதியினுடைய வஸ்திராபரணம் வருது இல்லையா, அதில் உத்தவரை கேட்குறார். கடைசியில் எம்பெருமான் கிருஷ்ணன் தன்னடி சொல்லி கேள போகிறான். கிருஷ்ணா, இப்போ என்னமோ கண்ணில் ஜலம் விட்டு வருத்தப்பட்டு அழறையே, அங்கே தூரவாசினம்னு எங்கேயோ இதில் இருந்ததுக்கு சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு அவ கதறினதை இப்போ நினச்சி நீ அழறையே, ஏன் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு தௌர்பாகியமான நிலைமை வராதையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் உத்தவர் கிருஷ்ணனை. அப்போ சொன்னார், நிச்சயமாக முடியும், ஆனால் அவ அப்படி நினைக்கலையேன்னார். திரௌபதி கூடவா அப்படின்னு கேட்டார். ஆமாம், முதல்ல சேவகன் போய் உன்னை ராஜ்யசபைக்கு கூட்டுன்னு வர சொல்லி ராஜாவினுடைய கட்டளைன்னா. பஞ்சபாண்டவா அங்கே இருக்காளான்னு கேட்டார். ஆ, இருக்கா அப்படின்னார். அப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லு போனா. அதுக்கப்புறம் தூச்சா நேம் தான் எழுத்துன்னு போனாங்கிறதெல்லாம் கதை. இப்போ நமக்கு கதை முக்கியம் இல்லை.
அங்கே அந்த துச்சாதனன் அவளுடைய புடவையை பிடிச்சி இழுக்கும்போது கூட ரெண்டு கையாலையும் கெட்டிமாக இடுப்பை பிடிச்சிக்கிண்டா. அவனோ மகாபலிஷ்டன், இவ அப்பலை முடியுமா, அதனால் விடுத்து. அப்போது ரெண்டு கையும் மேலே கூப்பி அப்போ தான் சொல்கிறான், இப்போது என்னாலே என்னை ரட்சித்து கொள்ள முடியும், என்னை ரட்சிப்பதற்கு பகவானை விட்டும் கூட வேறு பலர் இருக்கிறார்கள், ஒரு புருஷனுக்கு அஞ்சு புருஷன் எனக்கு, அதுவும் ஒரு அர்ஜுனுடைய காண்டீபத்துக்கு அகில உலகம் பதில் சொல்ல முடியுமா, ஒரு பீமன் கதையை சுழற்ற ஆரம்பித்தான்னா யாராவது எதிர் நிற்க முடியுமா, இப்படிப்பட்ட அதிரதர்களையும் மகாரதர்களையும் புருஷனாக கொண்ட எனக்கு மற்றவரிடத்துலேருந்து என்ன ரட்சணம் வேண்டி கிடக்குன்னு நினச்சாலோனோ, அவளை கதின்னு நினச்சாலோனோ. இந்த சரணாகதியின் முக்கியமான அம்சமே என்னன்னா, இந்த பஞ்சபாண்டவாளை கதின்னு நினச்சவாளை அனாதையாக விட்டாவா. அப்போது எம்பெருமானே கதின்னு ஆக வேண்டியதான நிர்பந்தம் வந்தது. சுரக்ஷணம், தன்னை தான் காப்பாற்றிக்க முடியும்னுட்டு இந்த புடவை அபராதம் இருக்கணும்னு ரெண்டு கையாலையும் கெட்டியமாக பிடிச்சுண்டா, முடிஞ்சுதோ முடியல. அதுக்கப்புறமா பகவானை வேண்டாம், ரக்ஷமாம் சரணாகதாம். அப்போது எம்பெருமான் காப்பாற்றுறான். ஏன்னா எவன் தன்னை தானே காத்து கொள்ள முடியும்னு நினைக்கிறானோ அவன் கிட்ட கூட நான் போகமாட்டேன் உத்தவா. அவன் எம்பெருமானே என்னால் முடியல, நீ என்னை காப்பாத்துன்னா முதல்ல போய் நிற்பேன் அப்படின்றார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, என்னை காப்பாத்துன்னு எம்பெருமான்கிட்ட சொல்கிறவாளை தான் காப்பாற்றுவான். இதைத்தான் ஆள வந்தாரும் நதர்ம நிஷ்டோச்சி சாத்மவேதி ந பக்திமான் சொ சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்ய கதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யேன்ற. நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி, இப்படிப்பட்ட ஐந்து விதமான தீங்குகளுமின்றி நாடெல்லாம், இது இடவாகு பெயராக வச்சுக்கணும். நாடெல்லாம்னா என்னமோ தேசமெல்லாம்னு அர்த்தமல்ல, அப்போது தேசத்தில் வர்த்திக்கின்ற மக்கள் எல்லாரும், நாட்டில் வாழ்கின்ற ஜனங்கள் எல்லோரும், அதான் நாடெல்லாம், உலக மக்கள் அனைவரும் திங்கள் மும்மாரி பெய்து. இப்போது திங்கள்னா சந்திரன், சந்திரன் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது சந்திரனை போன்ற குளிர்ச்சியுடன் ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், மும்மாரி பொழியறார். மும்மாரியாவது இங்கே இரகசிய திரையமாகிற மூன்று மந்திரங்கள், திருவக்ஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம். அதிலே சொல்லப்பட்ட அர்த்தங்களை மூன்று விதமாக ஆச்சாரியர்கள் உபதேசிக்கின்றார்கள். பிரபந்த ரூபமாக உபதேசிக்கிறார், அப்புறம் காலக்ஷேப உபதேச ரூபமாக ஜெயிக்கிறார், அதுக்கப்புறம் அர்ச்சாவதார திருமேனியிலே ஈடுபடும் மூலமாக அதை அனுஷ்டிக்கிறார். இப்படி மாறினா என்ன, வருஷம் அது பெய்யிறதுனா நம்ம அதில் நனையிறது. அப்போது இரகசிய திரயமாகிற அந்த வருஷத்திலே மழையிலே, அதன் அர்த்தானுசந்தானத்திலே, அந்த பிரபந்த உபதேச அர்ச்சாவதார மேன்மையிலே நாம் அப்படியே நனையணும், அவகாகிதனாகணும், ஆழங்கால் படணும். இப்போது மும்மாரி பெய்து, இந்த மூன்று மாரிக்கு வேறு விதமாகவும் நம்ம பூர்வாச்சாரியால் அர்த்தம் பண்ணுறோம். அடியேன் மற்றவர்க்கு அடிமை இல்லை, எம்பெருமானை தவிர நான் மற்றவனுக்கு அடிமை இல்லை, அனன்யார்க சேஷபூதன் அடியேன் அப்படிங்கிறது ஒன்று. பகவானை தவிர வேறு யாரையும் உபாயமாக கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது ரெண்டாவது. பகவானை தவிர வேறு யாரையுமே
பிரயோஜனமாக கருத மாட்டேன் அப்படிங்கிறது மூணாவது. இது மும்மாரி பெய்வது. இன்னொரு மும்மாரி பெய்வதையும் காமிச்சிருக்கார் நம்ம ஆச்சாரியல்லா. அதாவது இந்த மும்மாரிங்கிறது அனன்யார்கத்துவத்தை சொல்கிறது. மும்மாரி பெய்கிறதுனா என்ன? முதல் மாறி அனன்யார்க சேஷத்துவம், ரெண்டாவது மாறி அனன்யார்க சரணத்துவம், மூன்றாவது மாறி அனன்யார்க போக்கியத்துவம். இப்படி மும்மாரி பெய்கிறது. ஓங்கு பெறும் சென்னலூடு கயல் உகழ. இப்போது ஓங்கு பெறும் சென்னல், தாசிய புத்தியுடனேயே சரணாகதியை பண்ணிண்டு இருக்கிறது. சமயோபதனைத்தவ பிரவாகை அனுகம்பே கிருத சம்ப்ளவாதரித்ரீ சரணாகத சஸ்யமாலினியம் விஷசைலேஷ கிருஷிபலம் தினோதீன்னு இதை சுவாமி தேசியனும் தன்னுடைய தயாசதகத்தில் 21வது ஸ்லோகமாக ரொம்ப அதி அற்புதமாக சொல்கிறார். இந்த சரணாகதிங்கிறதான கிருஷி பலிச்சுதுன்னு பகவான் கீதையினுடைய கடைசியிலே, அவன்தானே நமக்கு பிரதம ஆச்சாரியன், முதன் முதல் ஆச்சாரியன் அவன்தானே, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் தானே தினோ நாம குரு பரம்பரையை வணங்கின்னு இருக்கோம். அதனாலே நாம் செய்த கிருஷி பலித்ததுன்னு அந்த பிரதமாச்சாரியனான பகவான் மகிழ்ச்சி அடைகிறானாம். சமயோபனதை தவப்பிரவாகைஹி அனுகம்பே கிருத சம்ப்ளவா தரித்ரி சரணாகத சசியமாலினியம் ரிஷசைலேஷ கிருஷிவலம் தினோத்தின்னு அந்த திருவேங்கடவனான கிருஷி. இப்படி ஓங்கு பெறும் சென்னல், இங்கே நான்கு விதமான நிஷ்டைகளில் ஏதோ ஒன்றை அனுஷ்டித்தவர்களான பிரபன்ன சமூகமானது சொல்லப்படுகிறது. அது என்ன நான்கு விதமான நிஷ்டைன்னா, தானே எம்பெற்போ பாஷ்யக்காரர் பண்ணு இல்லையா சரணாகதி யஜ்யத்தில், அந்த மாதிரி எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்த அந்த சேர்த்தியில் மிதுனத்தில் ஏக திருவோலக்கத்தில் நாம் நமக்கு நாமே சரணாகதியை அனுஷ்டித்து கொள்வது. அதுக்கு நல்ல பாஷ்யக்காரர் மாதிரி திருடமான ஞானம் போகணும், சம்பிரதாயம் தெரியணும், அது நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு அது சாத்தியமில்லை. அது ஸ்வனிஷ்டன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் உத்திநிஷ்டை. இப்போது சன்னதி சம்பிரதாயத்தை சேர்ந்தவ அகோல் மடத்தில் பண்ணிக்கிறாளே, ஆச்சாரியன் சொல்ல தான் அதை திரும்பி சொல்ல பண்ணிக்கிறது, அது ஒரு நிஷ்டை, அது உத்தி நிஷ்டை. இப்போது ஆண்டவன் ஆசிரமத்து சம்பிரதாயவாக திரையை போட்டு ஆண்டவன் அங்கே பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், இவா துவய மந்திரத்தை சொல்லிண்டே சேவிக்கிறாளே, இது ஆச்சாரிய நிஷ்டை. பிராமணன் அல்லாதவர்களுக்கு ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறது பாகவத நிஷ்டை. அப்போது இந்த நான்கு விதமான நிஷ்டைகளும், இதில் எது வஸ்தி எது மட்டோங்கிற இதுக்கு ரொம்ப அழகாக சுவாமி தேசியன் ரகசிய திரேசாரத்தில் ஆழ்வான் சீசூக்தியை கொண்டு அங்கே சவணம் பண்ணுறார். உத்தி நிஷ்டையிலையும் ஆச்சாரிய நிஷ்டை இருக்குது, ஆச்சாரிய நிஷ்டையிலையும் உத்தி நிஷ்டை இருக்குது. அதனால் இது வசத்தி அது வசத்தின்னு பேதம் பார்த்துன்னு போவாண்டாங்கிறது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம். அதை அப்படியே நாமும் அன்வர்த்தமாக்கி அதை வச்சுண்டு எதுவும் மட்டமில்லை, எதுவும் வசத்தி இல்லை, நான்குமே நம் பூர்வர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டதுன்னு வச்சுண்டு அப்படிப்பட்ட அந்த சென்னல் ஊடு, ஊடுன்னா இடை மத்தியில் நடுவில் கயல் உகழ, கயல் மீனை போன்று துள்ளி குதிக்கும் கிருதகிருத்தியர்கள். யார் கிருதகிருத்தியன்னா? யார் எதை பண்ணணுமோ அதை பண்ணினவருக்கு தான் கிருதகிருத்தியன்னு பேர். அந்த பிரபன்னன் மட்டுமே அந்த கயல் மீனை போல துள்ளுகிறானாம்.
பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த குவள புஷ்பத்தில் எப்படி ஒரு வண்டானது அதிலே இருக்கிற அந்த தேனாகிய மதுரத்தை சாப்பிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறதோ, அந்த மாதிரி அந்த எம்பெருமானாகிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவனுடைய கீர்த்தியை தெரிஞ்சுன்றதுக்கப்புறம் வாசுதேவம் சர்வமிதின்னு அவனையே தாரக போஷக போக்கியமாய்கொள்ளும் ஞானிகள் இருக்காளே, அவளுடைய ஹிருதயமாகிற அந்த தாமரையிலே ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் எப்போதும் மயங்கி கிடக்கிறானாம். அந்த ஞானிகளுடைய ஹிருதய குகையில் எம்பெருமான் எப்பொழுதும் மயங்கி கிடக்கிறான் இல்லை. ரெண்டாவதா அல்லது சசிஷ்யர்கள் தங்களுடைய மந்த மதிக்கும் எட்டும்படியான ஹித உபதேசாதிகளை கேட்டு ஆச்சாரியன் திருவடிவாரத்திலே எப்படி மண்டி மயங்கி கிடப்பார்களோ அது மாதிரின்னா, அப்போது ஆச்சாரியன் திருவடியிலே அந்த காலக்ஷேபமாகிற தேனை உண்ட வண்டுகளான சிஷ்யர்கள் மயங்கி கிடக்கா இல்லை. பகவான் கீதையில் சொன்னமே சமயோபனதை தவ பிரவாகின்னு, அது மாதிரி அந்த தான் சரமஸ்லோகத்திலே சொன்னதான மாம் ஏகம் ஷணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னானே, அந்த தன்னுடைய வாக்கு பலித்ததுன்னு கவலை இல்லாமல் பிரபன்னர்களான கிருதகிருத்தியனுடைய ஹிருதய குகையிலே எம்பெருமான் அப்படியே தூங்கின்றிருக்கானா. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க, தேங்காதே. ஆச்சாரியர்களுடைய உயர்ந்த ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் இதையெல்லாம் பார்த்துட்டு பயப்படாமல் அவளுடைய ரொம்ப எளிமை வாத்சல்யம் முதலான நல்ல குணங்களிலே சிஷ்யர்களுக்கு ஆத்ம உஜ்ஜீவனத்தை பண்ணுறாளே ஆச்சாரியாள், அத்தை மட்டும் தேங்காதே புக்கி இருந்து எதையும் மறைக்கப்படாது. அப்போது தேங்காதே புக்கிருந்துன்னா ஆச்சாரியனுடைய ஞான வைராகிய அனுஷ்டானாதிகளை கண்டு நெருப்பு மாதிரி இருக்காள், நம்ம கிட்ட போக முடியுமோன்னு பயப்படாமல் அவளுடைய வாசல்யம் எளிமை முதலான குணங்களை சிஷ்யர்கள் பார்த்து அவ உஜ்ஜீவனத்தை அடையணும். எப்படி ஆச்சாரியன் சத்விஷயங்களை எதையும் மறைக்காமல் புக்கு இல்லாமல் சீர்த்த முலை பற்றி வாங்க. இப்போது பசுவுக்கு நாலு காம்புங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது வழியாக தானே கன்றுக்கு பாலை சுரக்கிறது, நாமும் அதை கறக்கிறோம். இப்போ ஆச்சாரியனுக்கும் நாலு காம்பு உண்டு. வேதம்ங்கிறது ஒரு காம்பு, ஸ்மிருதிங்கிறது இன்னொரு காம்பு, ரெண்டாவது காம்பு இதிகாச புராணங்கள்ங்கிறது மூணாவது காம்பு, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த பாசுரங்கள்ங்கிறது நாலாவது. இந்த நாலு காம்பின் வழியாக தான் அறிந்ததான அத்தியாத்ம விஷயங்களை தன் சிஷ்யனுக்கு எதையும் மறைக்காமல் போதிக்கிறான். அதை தான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். மேலும் மேலும் சாஸ்திரார்த்தங்களை சிஷ்யர் பக்கலிலே அப்படியே கொற்றாராச்சாரியர் அப்படி பொழிந்து அவர்களுடைய அஞ்ஞானம் விலகி பூர்ண ஞானம் ததும்பி நிற்கும்படியாக செய்பவர்கள் உத்தமமான ஆச்சாரியர்கள். அப்படி இந்த காலி குடமாயிருந்த சிஷ்யனை அந்த முழுக்க முழுக்க ரொம்பி இருக்கிறதான குடமாக பண்ணார். இந்த குடம் நிறைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால
ரெண்டு மூணு இது இப்போ அவகாசம் இல்லை, அதனால் அது ரொம்ப விசாரமாக முடியாது. இந்த கதிர் முதிர முதிர அந்த நெல் மணி பிடிச்சி முதல்ல நாற்று நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நேராக முறைச்சுன்னு நிற்கும். அதை நயல் வயலில் நட்டு பச்சை கட்டி கொஞ்சம் இதான உடனே அதை காற்றுச்சின்னா வீதாகும் மட்டும் அப்படி நிமிந்து நிற்குமே தவிர இதாகாது. அதுவே நெல் மணி பிடிக்க 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 அது அப்படியே சாயும். கடைசியில் அறுக்க போகிறதுக்கு முன்னால் பார்த்தேன்னா அறுவடைக்கு முன்னால் கீழே தரையில் சாஞ்சிடும். அப்போது சிஷ்யன் இந்த அத்தியாத்ம சாஸ்திரங்கள்லாம் தன்னுடைய புத்தியில் இல்லாத வரைக்கும் அவன் கூத்தாடுவான், குதிச்சுன்னு இருப்பான். அங்கே அந்த ஆத்ம ஞானம் அவனுடைய உள்ளத்தில் ஏற ஏற இந்த நெல் எப்படியே சாஞ்சி எப்படி கீழப்படுத்துன்றதோ அந்த மாதிரி ரொம்ப வினயத்தோடே இருப்பான். இதை தான் ஆச்சாரியர் இது குடம் அரைக்கிறதுன்னா அந்த அரைகுடம் தழும்பும், குறகுடம் தழும்பும், நிறகுடம் தழும்புமோ? தழும்பாது. அதனால் இந்த அறிவு குறைவுள்ள ததும்பி கொண்டு இருந்த சிஷ்யர்களை அவர்களுடைய அந்த ஞானப்பாலினாலே ஆச்சாரியர்கள் என்ன பண்ணால் அந்த சிஷ்யமாகிற குடையை நிறைத்து அதை ததும்பாமல் அப்படியே பூர்ணமாக பண்ணா. அதனாலே அவர்கள் வள்ளல்கள். அதனால தான் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது வள்ளல்னா என்னென்னா புறத்தியாருக்கு ஒரு தானத்தை பண்ணிட்டு இவனால் நமக்கு என்ன பிரதி பிரயோஜனம்னு நினைக்காதவன், பலனை எதிர்பாராமல் கொடுப்பது வள்ளல் தன்மை. அதேபோல் ஆச்சாரியனும் சிஷ்யனிடத்திலிருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உபதேசிப்பதொன்றே நம் கர்த்தவியம்னு அவனுக்கு உபதேசம் பண்ணுறானே. இப்போது ஆச்சாரியாள்கிட்ட நாம் வைஷ்ணவனாரத்துக்காக பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், கிடைத்தற்கரிய மோட்சம் கிடைப்பதற்காக சரணாகதி பண்ணிக்கிறோம், நாம் என்ன பண்ணுறோம்? ஆச்சாரியத்தில் போய் சேவித்து அவளுக்கு நம்மளால் கிஞ்சித் ஏதோ சம்பாவனை ரெண்டு பழம் வாங்கிட்டு போகிறோம். அந்த பழத்தையும் என்ன பண்ணுறா, பெருமாளுக்கு பண்ணிவிட்டு கோஷ்டியில் நாமக்கே கொடுத்துட்றா இல்லையா? அந்த சமர்ப்பிக்கிற பணத்தை வச்சு ததியாராதனை பண்ணி அந்த ததியாராதனையிலையும் நாமளே சாப்பிடும்படியாக பண்ணிவிட்றா. அதனால் ஆச்சாரியர் நடத்துகிறா ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவள் தான் நிஜமான வள்ளலாக இருக்கா. சிஷ்யனுக்கு இந்த சமாஷ்ணம் பரசமர்ப்பணத்தை பெண்ணி வைக்கிறதும் காலக்ஷேபம் சாதித்து அவனுடைய ஞானத்தை தான் தனக்கு கடமைன்னு தன்னுடைய கர்த்தவியம் அதுதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. பெரும்பசுக்கள் மகத்தான பெருமையுடைய ஆத்ம அறிவை தன் சிஷ்யர்களுக்கு எப்பொழுதும் சுரக்கும் காமதேனுகள் ஆச்சாரியர்கள். நீங்காத செல்வம் நிறைந்து, இப்போ இந்த செல்வம் என்ன பண்ணும், நாம் எப்போது வேண்டுமானாலும் செல்வோம் செல்வோம்னு சொல்லிட்டு ஒத்தன்ட்டேந்து இன்னொன்றுக்கு போயிடும். ஆனால் சிஷ்யர்களுக்கு நீங்காத செல்வமான அந்த ஞானத்தை கொடுக்கிறாள். இப்போ ஒருத்தனுடைய கல்வியை திருட முடியுமா? அவன் பணங்காசை திருட முடியும். ஆனால் அவன் கற்ற கல்வியை யாராலையாவது திருட முடியுமோ? அவன் ஞானத்தை யாராலையாவது திருட முடியுமோ? அதனால் அந்த வித்தியை திருட முடியாது இல்லையா? அந்த மாதிரி திருட முடியாத ஆத்ம ஞானத்தை கொடுத்து நீங்காத செல்வமான மோக்ஷத்தை அடைவிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். அதனாலே நீங்காத செல்வம் நிறைந்து. இப்போது பிராமணனுக்கு எது தனம்? பிராமணானாம் தனம் வேதஹான்னு சாஸ்திரம் சொல்லித்து, நீங்காத செல்வமான வேதத்தையும் வேதாந்தத்தையும் ஓதுவிக்கும் ஆச்சாரியர்கள். சரி, நமக்கு நீங்காத செல்வம் எது? நாம் முக்தனாக ஆவது. சீபாஷ்யத்தில் சாத்துமர நச்ச புனகா வர்த்ததே நச்ச புனகா வர்த்ததேன்னு கடைசி சூத்திரம். யதி பரம புருஷா யுக்தம் முக்த ஐஸ்வர்யம்னு அந்த இடத்துல பாஷ்யம் பண்ணுறார்
நம் பாஷ்யக்காரர். எதி பரம புருஷ யுக்தம் முக்த ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் என்ன, முக்தனாவது தான் நமக்கு கிடைத்தற்கரியதான ஐஸ்வர்யம். அப்போது நீங்காத செல்வம் நமக்கு எது? நாம் முக்தனாகாவது ஒன்றே. அதனால் அந்த நீங்காத செல்வமான பகவத் பாதார விந்தங்களை நமக்கு யார் காட்டி கொடுக்குறா? அந்த ஆச்சாரியர்கள், அவர்கள் வள்ளல்கள். ஆள வந்தாரோ ஓன்னு அழற, தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானுசாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. எனக்கு ராஜாவாக இருந்தவர் அந்த ராஜ்யத்தெல்லாம் உதறிட்டு எம்பெருமானை துதிக்கிறார். தனம் மதியம், என்னுடைய அந்த ட்ரெஷரின்னு இருக்கிற கருவூலத்தில் இருக்கிற பணம்லாம் பவுனெல்லாம் எனக்கு சொத்தே கிடையாது. தனம் மதியம், அடியேனுடைய பெரிய தனம் எது தெரியுமா எம்பெருமானே? தவ பாத பங்கஜம், உன்னுடைய திருவடி தாமரைகள் தாண்டாப்பா எனக்கு கிடைத்தற்கரிய தனம். அதை அந்த தனத்தை உன் அந்த திருவடி தாமரைகளை நிஜமாக என்னுடைய கண்களானே என்று காணப்போகிறேன்னுறாரே. அந்த மாதிரி இப்போது மோக்ஷம் எவ்வாறு நீங்காத செல்வோம்னா, மோக்ஷம் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நச்சபுனகா அவர்த்ததேன்னு திரும்பி வர முடியாது. இல்லை ஒரு 10 நிமிஷம் நான் பூலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நத்திங் டூயிங், போக முடியாது. ஏன்னா ஆழ்வார் வந்து சொல்கிறத, பிணை கொடுக்கிலும் போக விட்டாரேன்னு. அப்போது மகாலட்சுமியை பிளஜ் பண்ணி இந்த பிராட்டியை வச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துடுறேன்னா அதெல்லாம் கிடையாது. பிணை கொடுக்கிலும் போக விட்டாரேன்னு ஆழ்வார் அதி அற்புதமாக சொல்கிறார். இந்த 3வது பாசுரமான ஓங்கி உலகளந்த விபவாவதாரமான திரிவிக்ரமாவதாரத்தை அல்லது கிருஷ்ணாவதாரத்தை சொல்வதினாலே இது எம்பெருமானுடைய 3வது நிலையான விபவத்தை சொன்னதாக கொள்ள வேணும். இரகசிய திரையசாரத்திலே நாம் 3 ரகசியத்தை பார்க்குறோம் இல்லையா, திரயம்னு. அதில் 3வது ரகசியமான சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த பாசுரம் பிரதிபாதிப்பதாலே இது இந்த இரகசிய திரயத்திலே சரமஸ்லோகத்தின் விவரணமாக கொள்ள வேணும்னு. சதமகமணி நீலாசாருகல்ல அரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்யலகவனிதாபிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹா.